வணக்கம். நற்றினையின் 429வது செய்தி சேவை, ஜூலை 5, 2016. ஆடி மாதம் 10ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமளம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். சங்கீத கலாநிதி விருது பெறும் முதல் பெண் வயலின் இலை இசைக்கலைஞர் அ. கன்னியாகுமரி. இவர் சென்னையில் வசித்து வருகிறார். மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு பேய்கரம்பு நினைவிடத்தில் சிலை எழுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. சிலை எழுப்புவது முஸ்லிம் ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது என்று ஜமாத்துல் உலாமா கவுன்சில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நிறுவப்பட்டுள்ள 24 மணி நேரமும் பறக்கக்கூடிய தேசிய கொடியை முதல்வர் ஜெயலலிதா ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் திட்டப்படி பாரத மாதா கோயில் அமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் குமரி அனந்தன் நேற்று திடீர் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க எளிய வழியாக மத்தியஸ்தம் பேச்சுவார்த்தை போன்றவை உள்ளன என உச்சநீதிமன்ற நீதிபதி அனில் ஆர். தவே தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததற்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி. ஆர். பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிப்பதால் 16வது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. ரயிலில் பெண்ணிடம் மோசமாக நடந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் பீகார் பாஜக எம்எல்சி துண்ணாஜி பாண்டே ஞாயிறு காலை கைது செய்யப்பட்டார். இவரை கட்சியில் இருந்தும் நீக்கி பாஜக தலைவர் சுஷில்குமார் மோடி உத்தரவிட்டுள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் தனது பெயரும் தனது குடும்பத்தினரின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் நேற்று தெரிவித்துள்ளார். நிச்சயம் செய்தவரை விடுத்து வேறு பெண்ணை மணந்த மகாராஷ்டிரா இளைஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு ₹1.55 லட்சம் நஷ்டஈடு வழங்கினார். அயல்நாட்டுச் செய்திகள். அந்தமான் தீவுகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. அந்தமானில் 9:03 ஏற்பட்ட நில அதிர்வு ரிக்டர் அளவுகளில் 4.4 பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் மாவோயிஸ்ட் கட்சி அரசிற்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டதை அடுத்து நேபாள பிரதமர் கே. பி. ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஈராக்கின் தலைநகரான பாக்தாத் நகரின் வடக்கு பகுதியில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தற்கொலை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். தற்போது வேற்று கிரக வாசிகளின் வாழ்விடம் 40 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாசா விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வீடியோவில் பூமியைப் போலவே சுற்றுச்சூழல் ஆதாரம் காணப்படுகின்றது. இலங்கையில் ராஜபக்சே தலைமையிலான எதிர்க்கட்சியின் ஆர்ப்பாட்டம் கண்டி மாவட்டத்தில் நடைபெற்றது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக குவைத்தில் அதிகபட்சமாக 54°C வெயில் கொளுத்தியுள்ளது. சீனாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 225 உயர்ந்துள்ளது. மேலும் சுமார் 16 மில்லியன் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐநா அறக்கட்டளைக்கு ₹67 லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்கும் 1வது நாடாக இந்தியா உள்ளது. ராஜபக்சேவை மீண்டும் இலங்கை அதிபராக அந்நாட்டு சில பத்திரிகைகள் முயற்சிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் 1 கிராம் ₹2,927, வெள்ளி 1 கிராம் ₹50.70. இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலாக் கழகம் பயணிகளுக்கான இன்சூரன்ஸ் மற்றும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் வழங்கும் சேவையை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. பிரபல சாப்ட்வேர் நிறுவனம் இன்போசிஸ் இந்த ஆண்டு கல்லூரிகளில் கேம்பஸ் வேலைவாய்ப்பில் 3000 இடங்களை குறைக்க உள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மொத்தத்தில் 15% குறைத்து வேலைவாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளது. வங்கிகள் இணைப்பால் ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு உறுதி கூறியுள்ளது. கடந்த 2015-16 நிதியாண்டில் பல்வேறு திட்டங்களில் அரசு முதலீடுகள் அதிகரித்து தனியார் முதலீடுகள் குறைந்திருப்பது ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. விப்ரோ நிறுவனம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் 2007 கோடி ரூபாயை தனிப்பட்ட நிகர லாபமாக ஈட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டன் டைமண்ட் லீக் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற ஜமைக்காவின் முன்னாள் மின்னல் வீரர் உசேன் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றார். இதையடுத்து பிரேசிலில் நடைபெறவுள்ள ரியோ ஒலிம்பிக்கில் உசேன் போல்ட் பங்கேற்க உள்ளார்.
இந்திய மல்யுத்த வீரர் நரசிங் யாதவ் ஊக்கமருந்து உட்கொண்டது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனால் ரியோ ஒலிம்பிக்கில் இவர் பங்கேற்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் பணியில் மேற்கு இந்திய தீவுகளில் நடத்தப்படும் கரீபியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் போட்டிகள் அமெரிக்காவில் முதல் முறையாக நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா புதிய உலக சாதனை படைத்தார். திரைச்செய்திகள். நடிகர் சன்னி லியோன் மீது டெல்லி அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் கபடி போட்டித் தொடரின் துவக்க விழாவில் சன்னி லியோன் தேசிய கீதத்தை தவறாக பாடியதாக கூறப்பட்டுள்ளது. ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் இரு வேடங்களில் நடித்த கத்தி படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி தற்போது நடித்து வருகின்றார். இயக்குனர் மாருதி இயக்கத்தில் வெங்கடேஷ் நயன்தாராவுடன் இணைந்து நடித்துள்ள பாபு பங்காரம் திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளது. உலகம் முழுவதும் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ரிலீஸ் ஆகி வசூல் மழை பொழிந்து வரும் கபாலி படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த ரீமேக்கில் ரஜினியின் கபாலி கதாபாத்திரத்தில் அமிதாப் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விவேக்கின் கிரீம் கலாம் அமைப்பு சார்பில் நடந்த அமைதி பேரணியில் 5000 மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.